श्रीमाधवांशुदाम्बुदि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्रीनव्यरंगयतिवर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम भारद्वाजं शटारिं शुभगुणान् पंडितेन्द्रम भजेहम सूनुं नारायणस्य नमस्कारमाभ्य ग्रंथान् वीररुद्धीषटारेः न्यस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमस्तीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताद्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसाधयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः चत्वारि शृङ्गात्रयो अस्य पादा द्वे शीर्षे सप्तहस्तासो अस्य त्रिधा भद्दो वृषभोरोरवीति महो देवो मर्त्यागुम् आविवेश अभिनृत पातों इद ऋषभத்துக்கு இங்கே வேதம் ஓங்காரத்தை ஒப்பிடுறது இந்த ஓங்காரமாகி ரிஷபத்துக்கு நாலு கொம்புகள் மூன்று கால்கள் இரண்டு தலைகள் ஏழு கைகள் முப்ரியாலே கட்டப்பட்டுள்ளதான இந்த ரிஷபம் மகஹா என்கிறதான பிரம்ம தத்துவத்தை உரத்து கூவுகிறது ஸ்வயம் பிரகாசமான பொருளான அந்த பரபிரம்மம் மனிதர்களிடத்திலே அவர்களின் ஹிருதய குகையிலே புகுந்து அந்தரியாமியாக மறைகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொன்னார். இதுக்கு வேற ஒரு மாதிரியாகவும் நம்ம பெரியவா அர்த்தம் பண்ணிருக்கா. இது பட்டபாஸ்கரர்னு ஒரு வியாக்கியானகர்த்தா. அவர் இந்த மந்திரமானது யஜ்ஞத்தை தான் வர்ணிக்கிறது. இப்போது நான்கு கொம்புகள்னு சொல்லிருக்கிறது அத்வரியு ஹோதா பிரம்மா உத்காதாங்கிறதான அந்த நாலு ரித்விக்குகளை தான் இங்கே சொல்லிருக்கு. மூன்று கால்கள்ங்கிறது அந்த த்ரயாக்னின்றாலும் முத்தின்னு அழுவாரும் முத்தி நான் மறை ஐவகை வேள்வியரு தொழில் அந்தணர் வணங்கும் தன்மையின்னு திருவிழுக்கூற்றிருக்கேலே கலியன் சொன்னாரே அந்த மாதிரி இங்கே கார்கத்பத்தியம் ஆவகனீயம் அன்பாகாரிய பசனம்னு இங்கே ஒரு மூன்று விதமான அக்னிகள். இது மூணுமே வைதிக அக்னிக தான். அந்த இதில் சில பேர் இதுக்கு இதுவும் சொன்னால் அதாவது யஜ்ஞாக்னி அந்த அரணிக்கட்டையை இதில் சிக்கிமிக்கல்ல இது பண்ணி அந்த அரணிக்கட்டையை கடைஞ்சி இது பண்ணுறா பாருங்க ஹோமத்துக்காக அக்னியை பிரதிஷ்டை பண்ணுறாளே அது யஜ்ஞாக்னி. அப்புறம் இந்த அடுப்பில் நமக்கு எரியிறது பாருங்கோ அது
கிரகஸ்பத்னி அக்னின்னா அதுக்கப்புறம் இந்த அது பசன அக்னி, அப்புறம் ஸ்மசான அக்னின்னு அந்த புள்ள அப்பாவுக்கு மசானத்தில் இடுறானே அந்த கொள்ளி போடுறதுன்றாட அந்த அக்னி. இது அவ்வளவு சுவாரஸ்யமான அர்த்தமாக நம்ம விரிவாக ஒத்துக்கலை. அதுக்கு காரோபியம் ஆவகனியம் அன்பாகாரிய பச்சனம்ங்கிறதான இந்த மூன்றுமே வைதிக அக்னிகள் தான். அந்த அக்னியை தான் சொல்கிறக்கா. இதை தான் முன்னால் சொன்ன மாதிரி முத்தி அதை நான்மறை வேள்வி நன்னா நான்கு வேதங்களையும் அத்தியனம் பண்ணி பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கின்றிருக்கிற அருதொழில் அந்தனர். அப்போ முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அருதொழில் அந்தனர். அப்போது வேதத்தை ஓதுதல் ஓதுவித்தல், யாகங்களைத்தான் செய்தல் பிறருக்கு செய்வித்தல், தானத்தை கொடுத்தல் தானத்தை பிறர் தானம் கொடுக்க அதை பிரதிகிரகீதம் அதை வாங்கிக்கிறது அவள்கிட்டேருந்து ஸ்வீகரிச்சுக்கிறது. இந்த ஆறும் தான் பிராமணனுடைய தொழிலாக அதிகாலத்திலே சொல்லப்பட்டது. அதனால் முத்தி இந்த கார்கத்பத்திய அக்னி ஆவகனி அக்னி அன்பாகாரிய பச்சனாக்னிங்கிறதான இந்த முத்தி. அதுக்கப்புறம் ரெண்டு தலைன்னு சொல்லிருக்கோணும். அதில் இப்போ முதல்ல நாலு கொம்புக்கு அத்வரியு ஹோதா பிரம்மா உத்காதாங்கிற ரித்விக்கொடுத்தோம்னா, அதுக்கப்புறம் இந்த கார்கத்பத்திய அக்னி ஆவகனி அக்னி அன்பாகார பச்சனாக்னிங்கிறதான வைதிகமான மூணு அக்னிகளை சொன்னால், அது மூணு காலு, அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு தலை துவேஷீர்ஷேன்னு இருக்கணும். அதை ரெண்டு தலை அந்த யாகத்தை பண்ணுற எஜமானனும் எஜமானியும், அப்புறம் சப்தஹஸ்தான்னு சொல்லிருக்கே ஏழு கைகள், அது காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டு பிரகதி பங்கி திருஷ்டு ஜெகத்தின்னு சொல்கிறோமோனோ, ஜெகத்யஹா சந்தாம் சீனு சந்தியாவந்தன் சொல்ல சொல்கிறோமோனோ, அப்படி அந்த ஏழு சந்தசுகள் அதான் இந்த ஏழு கைகள்னு. இந்த மந்திரமானது ஹோமங்களிலே அக்னி ஆவாகன பிரகரணத்தில் இன்றளவும் உபயோகிக்கப்படுறதா தெரிகிறது. அதுக்கப்புறம் திருதாகிதம் பணிபிர் குஹ்யமானம் கவி தேவாசோ கிருதமன்பவிந்தன் இந்திர ஏகம் சூரிய ஏகம் ஜஜானவேனாதேகம் ஸ்வதயா நிஷ்டதக்ஷுஹூனு. அதாவது இப்போது மனுஷனுக்கு மூணு அவஸ்தை, அது விழித்திருக்கும் நிலை, கனவு காணும் நிலை, உறங்குகின்ற நிலைன்னு அவனுக்கு மூணு நிலை இருக்குது. இதில் வேத வாக்கியங்கள் இதான். அதை அந்த ஜாகிரத திசை, சொப்ன திசை, சுஷுப்தி திசைன்னு சொல்கிறாலும் இந்த மூணு திசையில் இருக்குது. அது ஆச்சாரியாளாலே ரகசியமாக கருதப்படுறது. எப்படி பாலுக்குள்ள நெய் மறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இந்த ஸ்வயம் பிரகாசமான எம்பெருமான் அது தெய்வீக புருஷனோட கிரமமாக அடைந்தார்கள். இந்திரன் அது விராட், அது ஒரு நிலை, அதுதான் விழிப்பு உலகம். அப்புறம் அந்த சூரியனா ஹிரண்ய கர்ப்பன், அது ஒரு நிலை, அது கனவு நிலை, அதான் சிருஷ்டிக்கிறது. வேணனிடமிருந்து அவ்யாகிருதத்திலிருந்து இன்னொரு நிலை, அதுதான் அந்த சுசுப்தி உறக்கம்ன்றாலே அது. இப்படி தனக்குத்தானே ஆதாரமாகிய பரம்பொருளான எம்பெருமானாலே இந்த மூன்று நிலைகளும் நிர்ணயம் பண்ணப்பட்டதுன்னா சரி. இதில் விராட் புருஷன், ஹிரண்ய கர்ப்பன், அப்புறம் இந்த வேணங்கிறது அவ்யாகிருதம், இப்படி மூணு நிலையில் பரபிரம்மம் இருக்கிறத இந்த மந்திரமானது சொல்கிறது. யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரோ மகர்ஷிஹி ஹிரண்ய கர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சம்யுனத்தூனு. அடுத்தது அதாவது
யாரல்ல யார் தேவர்களுக்குள் முதன்மையாக இருக்கிறார்களோ தலைவரோ இந்த லோகம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு மேல்பட்டவரோ லோகத்தினுடைய இந்த கஷ்டம் துன்பத்தையெல்லாம் போக்குகின்ற ருத்ரராகவும் ருத்ரோ மகர்ஷிகின்னு போனோம் அப்போ ருத்ரராகவும் அனைத்தையும் அறிந்த மகர்ஷியாகவும் யார் இருக்கிறாரோ அதாவது ஆதி ஜீவனான ஹிரண்ய கர்ப்பன் அது மற்ற தேவர்களுக்கு முன்பு யார் பார்த்தாரோ அந்த தேவரானவர் நம்மை நன்ன நினைவுடனே கூட்டி வைத்து அருள வேணுங்கிறதானது இங்கே வேதத்தினுடைய பிரார்த்தனை இப்போ இங்கே இந்த ருத்ரோ மகர்ஷிகின்னு இருக்கணும் இதுக்கு சாஸ்திரக்காரர் என்ன பண்ணா இப்போ ருத்ரங்கிறது யார் இந்த சங்கர்ஷ்ண ரூபம்தான் ருத்ரனாச்சு அதனால எம்பெருமானுடைய அந்த சங்கர்ஷ்ண ரூபத்தை விபவ இதை இங்கே அதாவது வியூகத்தில் விபவம் இல்லை அடியன் க்ஷமிச்சுக்கணும் அது அந்த வியூகத்தில் வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் சொல்கிறாரோனோ அதில் அந்த சங்கர்ஷ்ண ரூபம் அதான் ருத்ரன் அது இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்போது இந்த ஆதி ஜீவனான ஹிரண்ய கர்ப்பனாக தோன்றத அந்த ஹிரண்ய கர்ப்பனானவர் நம்ம நல்ல எம்பெருமானுடன் கூடியதான சிந்தனையோடே எப்பொழுதும் நம்மளை வச்சுக்கணுங்கிறது இந்த இடத்துல வேதத்தினுடைய ஒரு பிரார்த்தனை யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நாணியோ ந ஜாயோஸ்தி கஷ்டித் விருக்ஷ இவ ஸ்தப்தோ திவி திருஷ்ட ஏகஸ்தே நேதம் பூர்ணம் புருஷேன சர்வம்னு அடுத்தது அதாவது யாருக்கு பிற்பாடு வேற ஒன்றும் அதை காட்டிலும் சிறியதாக இல்லையோ எவனை விட சிறுசோ பெருசோ இந்த உலகத்திலே எதுவும் இல்லையோ அப்படிப்பட்ட அந்த ஒரே புருஷனாலே வானுலகிலே அசையாதிருக்கின்றதான விருட்சம் அதாவது மரம் போன்றதான அவனால் இது அனைத்தும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுச்சு அதாவது ஹிரண்ய கர்ப்பனுக்கு சூத்ராத்மான்னு 100 பேர் ஏன்னா ஜீவ சமஷ்டியில் எல்லா ஜீவர்களும் ஹிரண்ய கர்ப்பனிடத்தில் நூலில் இப்போ ஒரு மணியில் அந்த நூலில் எல்லா மணியும் கோத்து இப்படியே மாலை அகற்றாலோனோ அந்த மாதிரி நூலில் மணிகளைப் போரே கோர்க்கப்பட்டிருப்பதால் ஹிரண்ய கர்ப்பனுக்கு சூத்ராத்மான்னு பேர் இவர்தான் ஆதி ஜீவனாக இந்த முன்னால பஞ்சாதியில் நாம் பார்த்தோமே அது இங்கே யஸ்மாத் பரம் நா பரம் அஸ்தி கிஞ்சித் யஸ்மாத் நாணியோ ந ஜாயோ அஸ்தி கஷ்டித் விருக்ஷ இவ ஸ்தப்தோ திவி திருஷ்டத் ஏகஸ்தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம்னு சொன்னதுனால இந்த சர்வம் அனைத்தும் எதனால் ஒரு மர வானுலகத்திலே அசையாத ஒரு விருட்சம் போன்றதாக இருக்கிறது அவன் எப்படிப்பட்டவன்னா யஸ்மாத் பரம் நா பரம் அஸ்தி கிஞ்சித் அதாவது எவனை காட்டிலும் இன்னொன்று இவ்வளவு சின்னதுன்னு சொல்ல முடியாதோ அது யாரை விட சிறியது அவனை காட்டிலும் சிறியது எதுவும் இல்லை அதே சமயத்தில் அவனை காட்டிலும் பெரியது எதுவும் இல்லை அனோரணியான் மகதோமகியான்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இந்த சிறிதை காட்டிலும் சிறியவன் பெரிதை காட்டிலும் பெரியவன் அப்படிப்பட்ட அந்த பரமபுருஷன் வான உலகிலே இருக்கின்றதான அந்த விருட்சத்தை மரத்தை போன்று அவன் இருக்கிறான் அவனிடத்திலே சர்வலோகமும் நிலை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இது பஞ்சாதி சொல்கிறது அதுக்கப்புறம்
நாம் சந்நியாசிகளை பற்றி இது பண்ணுறோமோனோ நான் கர்மனா நான் பிரஜையான்னு அவளுக்கு சம்பாவனை அவளுக்கு இது பண்ணும்போது பண்ணுறோமே அந்த மந்திரங்களை அவரிசியாக சொல்லு போகிறது நகர்மணானப்ரஜயா தனேனத்யாகேனைகே அமுதத்வமானசுஹு பரேணநாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ரஜதே தத்யதயோ விஷந்தீன். அதாவது கர்மத்தினாலோ அல்லது மக்கட்பேராலோ அல்லது பொருளாலோ இல்லை, தியாகத்தினாலே தான் சில பேர் சாகா நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ந கர்மணா கர்மத்தினாலே இல்லை, ந பிரஜயா புத்திரப்பேற்றினாலே இல்லை, தனேன தியாகே நைகே எது அமிர்தத்வமான சுகு. அந்த அதாவது கர்மம் கிடையாது, புத்திரனாலே கிடையாது, வித்தம் பொருள்கள்னாலே கிடையாது. அப்படின்னா அப்போது தியாகத்தினாலே தான் சிலர் சாகா நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொர்க்கத்துக்கு மேலானதும் அறிவாளிகளினுடைய புத்தியாகிய குகையிலே வைக்கப்பட்டு பிரகாசிக்கின்றதுமான இதை ஞான வாழ்க்கையிலே தான் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அடைகின்றார்கள். இப்போ ஒரு சந்நியாசிக்கு முக்கியமாக அவ சந்நியாசம் வாங்கிக்கும்போது மூணை விட்டேன் விட்டேன்பா, திருத்தியாகும்பா. அது மூன்று தியாகம், பத்னிய தியாகம் என்றா, புத்திரன தியாகம் என்றா, வித்தத்தை அதுதான் பத்னியக்ஷணை புத்திரேக்ஷணை வித்தியக்ஷணைன்னு சொல்லுவாள். இந்த மூணையும் அவ விட்டுடுறா. இங்கே ந கர்மணா, அவளுக்கு இப்போது கர்மத்தினாலே பண்ணி ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. கர்மத்தினாலே பண்ணி ஆக வேண்டியது இல்லைன்னா அப்போ அவள் சந்தியாவதனம் பண்ண வேண்டாமா, திருவாராதனம் பண்ண வேண்டாமான்னா அதெல்லாம் அவசியம் அனுஷ்டித்தே ஆக வேண்டியதான கர்மம். அப்போது காமிய கர்மாக்களில், அதாவது பிரவிற்த்தி கர்மாக்களில் அவள் இன்றைக்கும் இழிய மாட்டாள். நிவிற்த்தி கர்மத்தை மட்டுமே அவள் ஆசிரிச்சுருப்பாள். அதுக்கப்புறம் அவளுக்கு பத்தினியே இல்லைன்னா பிரஜை கிடையாது. இப்படி எல்லாத்தையும் இந்த பணங்காசெல்லாம் விட்டா, இந்த உலக பற்றையெல்லாம் விட்டு தன் கையிலே எப்பொழுதும் முக்கோலை பற்றி இருப்பவர்கள், அவர்கள் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதாத்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாகா தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமமிருதாத்து பரிமுஷ்யந்தி சர்வேன்னு மேலே சொல்லு போகிறது. அதாவது ரொம்ப செம்மையான வேதாந்த ஞானத்தினாலே எப்பொழுதும் நிச்சயமான புத்தியுடையவர்கள், அவர்களுக்கு சந்தேகமோ மனக்கலக்கமோ சந்நியாசிகளுக்கு கிடையாது. அந்த சந்நியாச யோகத்தினாலே பரிசுத்தமான அந்த கரணங்களை உடையவர்கள், அப்படிப்பட்ட துறவிகள் அவர்கள் எல்லாருக்கும் பரம அமிர்தமாகிய பிரம்மத்திலே எப்பொழுதும் நிலை பெற்று இந்த அப்ராகிருத மண்டலத்திலே அவர்கள், இந்த பிராகிருத மண்டலத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அப்ராகிருத மண்டலத்திலே இருக்கும் நித்திய முக்தர்களைப் போன்றே வாழ்கிறார்கள். அந்த அவர்களுடைய அந்த அந்திய காலத்திலே, அதாவது அவர்களுடைய இந்த சரீரம் விழுந்த பிறகு அவர்கள் இந்த பற்றி நின்றும் அறவே விடுபட்டு முக்தர்களாகி எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் அது சரீரமாக லயிக்கின்றனர் அப்படிங்கிறத இந்த இடமாவது சொல்கிறது. அப்போது செம்மையான வேதாந்த ஞானம் அவளுக்கு உண்டு. அதாவது ஜீவாத்மா எது, பரமாத்மா எது, அப்புறம் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரி, எம்பெருமான் சேஷி
இந்த ஜீவாத்மா சேஷபூதங்கிறதான அந்த திருடமான வேதாந்த ஞானம், அது சரீர ஆத்ம சம்பந்தம் எப்படி இருக்குது, அகாரார்த்தோ விஷ்ணுஹும் மகாரார்த்தோ ஜீவஹா உகாரார்த்தோ சம்பந்தம் அனையோஹோன்னு பற்ற சாதிச்ச மாதிரி இவருக்கு அந்த திருடமான வேதாந்த புத்தியானது இருக்கும். அப்புறம் சந்நியாச யோகத்தாலே பரிசுத்தமான அந்தக்கரணம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்போது நம்ம வைஷ்ணவ யதிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் இதர அத்வைத துவைத சந்நியாசிகளுக்கும் அஜகஜ வித்தியாசம் இருக்குது. அதாவது நம்ம சந்நியாசிகளுக்கு பூணல் உண்டு, அவளுக்கெல்லாம் பூணல் இல்லை. நம்ம சந்நியாசிகளுக்கு வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கு சிகாவானா இருப்பா, சிகையை வச்சுக்கிட்டு இருப்பா, அவள் முண்டனும் மண்டு முட்டை அடிச்சுட்டு இருப்பா. அப்புறம் நம்ம சந்நியாசிகள் கையில் திருதண்டத்தை வச்சுட்டு இருப்பா, அவள் கையில் திருதண்டம் இல்லை ஏகதண்டம் வச்சுட்டு இருப்பா. நம்ம சந்நியாசிகளுக்கு பூணல் உண்டு உபவீதம், அவள் பூணல் அறுத்து போட்டவா சந்நியாசம் வாங்கும்போது, அவளுக்கு பூணல் கிடையாது. நம்ம சந்நியாசி ஊர்துன்றத்தை தெரிச்சுருப்பா, அவள் திரியப்புன்றாதிகள். இப்படி நம்ம சந்நியாசிகளுக்கும் இத்தர மதத்தில் இருக்க சந்நியாசிகளுக்கும் எத்தனையோ இது. இதை நம் யதிராஜ சப்ததியில் பாஷ்யக்காரரை பற்றி துதிக்க வந்த நம் சுவாமி தேசிகன், உபவீதினம் ஊர்துபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டகஸ்தம் சரணாகதி சாத்தவாக மேடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம்னர். இப்படி இந்த பரிசுத்தமான அந்தக்கரணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதான் வெண்பல் தவத்தவர்னு ஆண்டாடும் சொன்னான். சந்நியாசிகளுக்கு நாலு முக்கியமாக வெள்ளையாக இருக்கணும். அவள் திருமண் வெள்ளையாக இருக்கணும். அவள் திருமேனியில் காத்துட்டு இருக்காளே, அந்த திருமண் வெள்ளையாக, துவாச புன்றங்களில் அந்த திருமண் வெள்ளையாக இருக்கணும். அது முதல் முடிவாசிரமத்தாருக்கு வெத்தலைப்பாக்கு கிடையாது, தாம்பூலாதிகள் தரிக்காத்தனால அவள் பல்லு எப்போதும் வெள்ளையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த உபவீதம் பூணல் போட்டுருக்கா பாருங்கோ, அது நாலு இடையினாலான பூணல். அதாவது இப்போ கிரகஸ்தை நம்ம ரெண்டு மூணு இழை பூணல் போட்டுக்கிறோமோனோ, அதே மாதிரி அவளுக்கு ஒரு மூணு இழை பூணல், அதுக்கப்புறம் இன்னொரு ஒத்த இடையில் ஒரு பூணல். இப்படி அவளுக்கு ரெண்டு பூணல் உண்டு, ஆனால் அது முப்பிரி ஒரு பிரின்னு நாலு பிரி உள்ளது, நமக்கு மூணு மூணு ஆறு பிரி உள்ளது, அதான் வித்தியாசம். அப்போ அவளுக்கும் பூணல் உண்டு, அந்த பூணல் வெள்ளையாக இருக்கணும். அப்புறம் துவஜம்னு அந்த திருதண்டத்து மேலே கட்டின்னு இருக்காளோனோ, அந்த துவஜ வெள்ளையாக இருக்கணும். இது மூணு, அதாவது திருமண் வெள்ளை, அவள் பல்லு வெள்ளை, அதுக்கப்புறம் அந்த துவஜம் வெள்ளை. இதை காட்டிலும் மேலானது அந்தக்கரணம் பரிசுத்தமாக இருக்கும். அதனால் பூர்த்தியான சத்து குணம் நிறைஞ்சு அந்த தூய வெண்மையான மனசு அவளுக்கு. அதனால் இதை நாளும் சந்நியாசிகளுக்கு வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லுவாள். இப்படிப்பட்ட இந்த சந்நியாசிகள் அந்த பராமிரதமாகிய பிரம்மத்திலே எப்பொழுதும் தியானம் பண்ணி நிலை பெற்று இந்த பிராகிருத மண்டலத்திலே இந்த பிருத்திவிலே பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அவர்கள் அப்ராகிருத மண்டலத்திலே ஸ்ரீ வைகுண்டத்திலே ஒரு நித்தியனோ முக்தனோ எந்த நிலையிலே இருக்கிறானோ அந்த நிலையிலே வாழ்பவர்கள். அவ அந்திம காலத்தில் அந்த சரீரம் விழுந்த பிற்பாடு இந்த உலகப்பற்றிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். அதை அவ விதேகமுத்தான்னு சொன்னால் நம்ம அது ஒத்துக்கிறதில்லை. அதனால் அவர்கள் இந்த பிராகிருத மண்டலத்தில் இருக்கிறதுனால அந்த கட்டிலேருந்து பந்தத்திலேருந்து விடுபட்டு முத்தர்களாகி அங்கே எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மத்தோடே லயிக்கின்றனர், அவனுக்கு சரீரமாக ஆகின்றனருங்கிறது வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதாத்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாகா.
தே பிரம்ம லோகேது பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வேங்கிற வேத வாக்கியத்தினாலே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதுக்கப்புறம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லித்து, தப்ரம் விபாவம் பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புரமத்யசக்கஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகா தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம். அதாவது ஒரு நகரம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு, அந்த நகரத்தினுடைய நடுவிலே மத்தியத்திலே அந்த ராஜகிரகம் போன்றதான ஹிருதய கமலமாகிற அந்த இது இருக்குது. அது பரமாத்மா எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணுற இடம், பரமாத்மா உரைகின்ற இடம். அதுவோ ரொம்ப சின்னஞ்சிறியது, அதில் நிர்மலம், அதாவது மலமே இல்லாதது, நிர்மலமானது, அது களங்கமற்றது. அதனுள்ளே இன்னொரு சின்னதான ஆகாசம், அது அந்த ஒரு சின்ன பிரதேசம் இருக்குது. அது துக்கமெல்லாம் நீங்கியதான, துக்கமே என்னன்னு தெரியாத இல்லாததான இடம். அந்த ஹிருதய ஆகாசத்துக்குள்ளே இருக்கிற சின்ன இடத்திலே எது இருக்கோ அதைத்தான் தியானத்தினாலே தேடி தேடி இந்த சந்நியாசிகள் பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அதையே அவ தேடிகின்றிருக்காளாம். தப்ரம் விபாகம் பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புரமச்சதுஸ்தம் தத்ராபி தக்ரம் ககனம் விசோகா தஸ்மின் யதந்தா தது உபாசிதவ்யம்னு அந்த இதையே தியானத்திலேயே நிலை பெற்று அத்தையே அவ தேடிகின்றே இருக்காள். இப்போது இந்த ஒரு நகரம், அந்த நகரத்துக்குள்ளே நடுப்புற ஒரு ராஜகிரகம் அரண்மனை, அந்த அரண்மனைங்கிறது தான் ஹிருதய கமலம். அதில் உள்ள பரமாத்மாவினுடைய இடம் அது, ரொம்ப சின்னஞ்சிறிய இடம் அது, ஆகாசம்னு சொல்லுவார். அந்த சிறிய ஆகாசத்தில் அது துக்கமே இல்லாததான இடம். அந்த இடத்துல அந்தர்யாமியாக எந்த பகவான் இருக்கானோ அவனை இந்த சந்நியாசிகள் தங்களுடைய தியானத்தினாலே எப்பொழுதும் தேடிக்கொண்டே இந்த வாழ்நாளை செலவிடுவார்கள். யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேஷ பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யப்பரஷ மகேஸ்வரா. இப்போது வேதம் ஓதுவதற்கு நாம் ஆரம்பிக்கும்போதும் என்ன சொல்கிறோம், பிரணவத்தை சொல்கிறோம். முடிவிலேயும் பிரணவத்தை சொல்கிறோம். இந்த உபனிஷத்துக்கள் எல்லாமே அந்த ஓங்காரமாகில அந்த பிரணவத்தையே சொல்ல வந்தது. அதனாலே இந்த ஓங்காரமாகிற இந்த பிரணவங்கிறதான ஒலி இருக்கே, அது பிரகிருத்தியிலே லயமடைஞ்ச பிற்பாடு விராட்டுக்கும் ஹிரண்ய கர்ப்பனுக்கும் மூலப்பிரகிருதிக்கும் அப்பாலே, அதாவது அகார உகார மகாரத்துக்கு அப்பாலே நாதமாக எது எஞ்சி நிற்கிறதோ அதுதான் சர்வேஸ்வரனுடைய சுரூபங்கிறத இந்த இது சொல்கிறது. அது இந்த வேதத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறோம், ஓம்னு பிரணவத்தோடு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் முடிக்கும்போதும் அதை பிரணவத்தோடையே முடிக்கிறோம். அதனால் அந்த எந்த ஒலியானது, எந்த ஓங்கார நாதமானது இந்த பிரகிருத்தியிலே லயமடைந்த பிற்பாடு விராட்டுக்கும் அதன் பிறகு ஹிரண்ய கர்ப்பனுக்கும் அதுக்கு பிறகு மூல பிரகிருதிக்கும் அப்பால், அதாவது இப்போ அ உ ம ஓம்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் அதில் பூஹு புவஹா சுவஹா மகஹான்னு நாலாவதாக சொன்னதோ, அப்போது அந்த அனுஸ்வார்த்து மேலும் மூணு நீட்டி இருக்கிறமே அது மகத்லோகம். அது மாதிரி எது இஞ்சி நிற்கிறதோ அதுதான் இந்த சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூபம்னு சொல்லி
वेदासरस्प्रोक्तो प्रतिष्ठितः तस्य प्रलीनश्च यपरस्य महेश्वरहान्। இதில் எத்வேதாதவுன்னு சில பாடம், யோ வேதாதவுங்கிறது இது, ஆனால் நல்ல பாடம் எத்வேதாதவு சுரப்ரோக்தான்னு சொல்கிறது தான். யோன்னாலும் அதே அர்த்தம் தான், இருந்தாலும் அது அவ்வளவு வசத்தியான பதமாக சொல்ல முடியாது. இப்படி இந்த சந்நியாசிகளை பற்றி நகர்மணான பிரஜையான்னு சொல்கிற ஆரம்பித்து அந்த எப்பரஸ்ய மகேஸ்வரஹான்னு முடிகிறதோனோ அது வரைக்கும் சொல்கிறதான இந்த நாலு பஞ்சாதியும் அதை சந்நியாசிகளை குறித்தே சொல்ல வந்ததுன்னு பெரியவா சொல்லுவார். அதுக்கு பிற்பாடு வேதமானது இந்த நாராயணவல்லியில் புருஷ சூக்தத்தில் நாராயண அனுபாகத்தை சொல்கிறது. இப்போது நாம் பஞ்சசூக்தம் செய்விக்கமோனோ புருஷசூக்தம், அதுக்கப்புறம் இந்த புருஷசூக்தத்திலே நாராயண அனுபாகம் சகஸ்ர சீருஷம் தேவம்னு, அது இந்த ஆனந்த் இது நாராயணவல்லியில் இந்த இடத்துலேருந்து எடுத்து தான் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் மூலம் இது தான். சகஸ்ர சீருஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபுன்னு. அதாவது ஆயிரக்கணக்கான தலைகள் உடையவரும் மிக்க தேஜஸ்வியும் சகலத்தையும் பார்க்கின்றவரும் இந்த லோகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பவரும் எல்லா லோகமுமாக அவரே இருப்பவரும் எப்பொழுதும் அழிவில்லாதவரும் சென்று அடையத்தக்கதான ஒப்புயர்வற்ற பதவியாகிற அந்த பரமபதத்திலே நாராயணம் என்னும் தெய்வமாக இருப்பவரை அடியேன் தியானம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இப்போது சகஸ்ர சீருஷன் ஆயிரம் ஆயிரக்கணக்காக, ஆயிரம்னா இது எக்ஸாக்டாக தௌசண்ட் ஆயிரம்னு வச்சுக்கூடாது, அப்போது எண்ணிறந்த நிறையான்னு வச்சுக்கணும். ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவரும், அதான் முடிகளாயிரத்தாய் தோள்களாயிரத்தாய்னா ஆழ்வார் சீசூக்தியில், அப்போ ஒருத்தனுக்கு தலை ஆயிரம் தலை இருந்தால் ரெண்டாயிரம் தோல் இருக்கணும், அதுவும் ஆயிரத்தாயின்னு சொல்கிறாருன்னா அங்கே ஆயிரம்ங்கிறது எண்ணிக்கை இல்லை, அது ஆயிரக்கணக்கிலே, அதாவது அதாவது இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்னு அர்த்தங்க. அப்போது அந்த ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவரும் அப்படின்னு அங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கின்றிருக்கார், அவர் தேஜஸ்வியாக இருக்கார், ரொம்ப ஒளிமிக்கவராக இருக்கின்றார். அதுக்கப்புறம் இந்த லோகத்துக்கெல்லாம் மங்களத்தை பண்ணுகிறார், இந்த உலகமாகவே அவரே இருக்கிறார், அவர் என்றைக்கும் நித்தியமாக அழிவில்லாமல் இருக்கிறார், நாமெல்லாம் சென்று அடையத்தக்கதான ஒப்புயர்வற்ற பதவியாகிய அந்த பரமபதம்னு சொல்கிறோமோனோ அந்த பரமபதத்திலே நாராயணனாக தெய்வமாக பரவாசுதேவனாக அவரே வீற்றிருக்கிறார், அவர்தான் நாராயணன். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமான் நாராயணனை தியானம் பண்ணுகிறேன்னு இதுக்கு அர்த்தம். விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்யபவத் பிரபுன்னு, இதில் அந்த விஸ்வம் இந்த உலகமாக யார் இருக்கா, உலகா இருப்பவரும்னு சொன்னமோனோ, அப்போது இந்த உலகம் அகம் பகுஷ்யாம் முன்னையே பார்த்தமே அகம் பகுஷ்யாம் பிரஜயினி நானே எல்லா பொருளமாக ஆகிறேன் ஆனார். அப்போது உலகத்தில் நாம் பார்க்கின்ற அத்துணை பொருள்களும் யார், பகவத் ஸ்வரூபம் தான், அது எல்லாமே நாராயணன் தான். அதனால் நாம் பார்க்குற எல்லா பொருளும் பகவான் தான், ஏன்னா அவன் தானே அந்த பொருளாகவும் ஆயிருக்கான், அதுக்குள்ளே அந்தர்யாமியாகவும் போய் உட்காண்டிருக்கானே, அதனால்
அந்த பல்லாயிரக்கணக்கான பொருள்களை நம் கண்முன்னே நாம் காண்கிறோமே, அத்துணை பொருள்களும் அந்த எம்பெருமானே. அவர் மிக்க ஒளி உள்ளவர், எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் எல்லா தசையிலும் பார்ப்பவர். இந்த லோகத்துக்கெல்லாம் மங்களத்தையே பண்ணுபவர், இந்த உலகமாகவே அவரே ஆயிருப்பவர். அப்புறம் நாம் எந்த இடத்துக்கு சென்னால் என்னால்னு நாம் திரும்பி கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு ஆழ்வார்கள்லாம்ன்றாலே, அந்த மாதிரி நாம் சென்று அடைய வேண்டியதான அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே, அந்த எம்பெருமானுடைய திருப்பாத கமலங்களிலே ஒரு ஒப்புயர்வற்ற கைங்கரியத்தை நாம் பண்ணணும்னு நினைக்கிறோமே, அந்த கைங்கரியம் பண்ண நினைக்கிறதான அந்த எம்பெருமான் திருவடி அதுதான் பரமபதம். அந்த பரமபதத்திலே இருக்கின்ற அந்த நாராயணனை நான் தியானிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். விஸ்வதா பரமான் நித்யம் விஸ்வம் நாராயணஹா ஹரிம் நாராயணம் ஹரிம் விஸ்வமேவேதம் புருஷா தத் விஸ்வம் உபஜீவதின்னு எடுத்தது. அதாவது இந்த உலகங்களை காட்டிலும் மேலானவர், அப்புறம் எல்லா இடத்திலையும் இருக்கிறவர், என்றைக்கும் இருப்பவர், எப்பொழுதும் இருப்பவர். இந்த லோகமாகவே அவரே விளங்குகின்றார். பக்தர்களுடைய பாபத்தையும் அவர்களுடைய தாபத்ரயத்தையும் போக்குபவர். அப்படிப்பட்ட அந்த நாராயணனை நான் தியானம் செய்கிறேன். இந்த உலகம் பரம புருஷனே. அவர் இந்த உலகமானது உள்ளுறைவதினாலேயே அது ஒரு உயிருள்ளது மாதிரி தெரிகிறது. அது ஒரு உயிரோட்டம் அதுக்கு ஏற்படுறது இந்த உலகத்துக்குன்னா அதுக்கு அவரே காரணம். அதனால தான் இப்போது நாம் காண்றமே இந்த உலகம், இதை காட்டிலும் விலட்சணமானவர், இதை காட்டிலும் ஒசந்தவர், மேலானவர். அவர் நேத்திக்கு இருந்தார், இன்னைக்கு இல்லை, நாளைக்கு திருப்பி இருப்பார் அப்படிலாம் இல்லை. எப்பொழுதும் இருப்பவர் அவர், என்றும் உள்ளவர். அப்புறம் இந்த லோகத்திலே நாம் காண்கின்ற அனைத்து பொருளாகவும் அவரே இருக்கார். நம்ம பக்தர்களுடைய பாபத்தை அவர் போக்குகிறார், அவர்களுடைய தாபத்ரயம் அதாவது அந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகமான கஷ்டங்கள் இருக்கே, தாபத்ரயம் இருக்கே, அதையும் போக்குகிறார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமானான நாராயணனை நான் தியானம் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்? இந்த உலகமானது அந்த பரமபுருஷனாக, அந்த ஸ்ரீமன் நாராயணனாக இருப்பதினாலே இந்த உலகம் அவர் உள்ளுறைவதனாலேயே அது உயிருள்ளதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. அதனாலே அந்த தத்விஸ்வம் உபஜீவதீன்னா, அப்போது இந்த உலகத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுப்பவன் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன். அவனே நம்மளுடைய பாபத்தையும் கஷ்டங்களையான அந்த தாபத்ரயத்தையும் நீக்குபவன், போக்குபவன். அப்படிப்பட்ட அந்த நாராயணனை அடியேன் தியானம் பண்ணுகிறேன். பதிம் விஸ்வஸ்ய ஆத்ம ஈஸ்வரம் சாஸ்வதம் சிவம் அச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வ ஆத்மானம் பாராயணம்னு அடுத்து சொல்லிட்டு, இந்த உலகுக்கெல்லாம் நாயகன் அவன். இந்த பிரம்மருத்ராதிகளான பிரம்ம ருத்ர இந்திராதிகள் சொல்கிறோமோனோ, அவாகாலும் ஜீவாத்மாக்கள் தான். அந்த ஜீவாத்மாக்களுக்கும் ஈஸ்வரனாக அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். அவன் எல்லா காலத்திலேயும் இருக்கான், என்றும் உள்ளவர். அப்புறம் மங்களமே வடிவானவர், யாரையும் நழுவ விடாதவன்,
அச்சுதம் சுதம் சுதம்னா நழுவுறது, அச்சுதம்னா நழுவ விடாதவன். இந்த நழுவுதல் இல்லாதவர் அப்புறம் குறிப்பாக சிறப்பாக அறியத்தக்கவரிலே முதன்மையானவர் அவரைத்தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக சர்வாந்தரியாமியாக இருப்பவர் நமக்கெல்லாம் சிறந்த புகலிடமாக அடைக்கலமாக இருக்கின்றதான அந்த ஸ்ரீமானான நாராயணனை அடியேன் தியானம் பண்ணுகின்றேன். இப்போ சகஸ்ர சீரஷம்னு ஆரம்பிச்சு இதில் அந்த விஸ்வரூபத்தில் கீதையில் காமிச்சான விஸ்வரூபத்தை, கண்களும் வயிறும் தோளும் முகங்களும் கருதி நோக்கில் எண்பல உடையவாய உருவுகள் அநேகம் கண்டேன். தன்கதிர் முடியும் தண்டும் சக்கர படையுமேந்தி ஒன்கதிர் கனல் ஓடொன்று அணைய நின் உருவினுள்ளேன். அப்படி இந்த எம்பெருமான் விஸ்வரூபத்தை காமிச்சானா அர்ஜுனனுக்கு. அதை திருதராஷ்டிரன்ட்ட தான் பார்த்து சஞ்சயன் சொல்கிறான். சஞ்சயனுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு திவ்ய சக்ஷுஷை பகவான் கிருபை பண்ணியிருக்காங்க. இப்போ விஸ்வம் விஸ்வம்னு சொல்கிறோமோ, இந்த நிற்பதெல்லாம் நெடுமாலுங்கிறதான ரீதியில் அந்த எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நெடுமால்தான். நாராயணம் நாராயணம்னு அடிக்கடி சொல்கிறோமே நாராயணம்னா, நராணாம் சமூகமஸ்வ சுவாமித்வேன உபாதானத்வேன பஞ்சபூதாத்மாஸ்திதம்னு சொன்னான். அதெல்லாம் நாம் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போது இந்த நாரக்கூட்டங்களையெல்லாம் எவன் தனக்கு அயனமாக உடைத்தான் இருக்கிறானோ, அல்லது இந்த நாரக்கூட்டங்களுக்கெல்லாம் எவன் ஆத்மாவாக இருக்கின்றானோ அவனை நாராயணன்னு சொல்கிறோம். இதில் பகுவ்ரீஹி சமாசம்னு ஒன்று, தத்புருஷ சமாசம்னு ஒன்று. அந்த சமாசத்தில் இதை நம்ம பெரியவள்லாம் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதாவது இந்த ரேங்கிற எழுத்து இருக்கு பாருங்க, ரகாரம்னு சொல்லுவாள் தமிழில், அது சம்ஸ்கிருதத்தில் ரேபம்னு சொல்லுவாள். அந்த ரகாரங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ரிங்ஷயேங்கிற தாத்துவிலேருந்து உற்பத்தமாச்சு, அது பிறந்தது. அப்போது அந்த ரிங்ஷயே ரேங்கிற எழுத்து எப்பொழுதும் அழிதலை குறிக்கும், அழிவை குறிக்கும். இப்போ அழியாத ஒரு பொருளை நாம் சொல்லணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு முன்னால் ஒரு நெகட்டிவ் சேர்க்கணும், அப்போ நரன்னு வரணும். அது உயிருள்ள ஒரு குரலை சொல்கிறோம்னா நரகா. இப்போ நரகான்னா ஜீவாத்மா. அந்த நரகா இப்போ நாம் ஒத்தனாக இருக்கோம், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்குது, அதனால் நரகா ப்ளூரல். இப்படி இந்த அண்டகடாகத்தில் இருக்கிற எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கணும். அப்போது அத்தனையிலையும் நீர்க்குமிழிமோல் இருக்குதுன்னு சொல்கிறாளே, அப்போ இதில் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்கே, அதெல்லாம் சேர்ந்து நாராகா. இந்த நாரக்கூட்டங்களை எவன் தனக்கு வாசஸ்தானமாக இருப்பிடமாக சரீரமாக கொண்டிருக்கிறானோ அவன் நாராயணன்னு அர்த்தம். அந்த நாராயணனுக்கு இப்படி தான் அர்த்தம் பண்ணின்னு இருக்கா. அதுக்கு மேலே இந்த நாராயணன் மற்ற தெய்வத்துக்கு இல்லாதது, அதாவது மந்திரங்களில் ரெண்டு விதம், அது வியாபக மந்திரம் அவ்வியாபக மந்திரம்னு. வியாபக மந்திரம்னா அது என்ன சொல்லும்னா, பகவான் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், வியாபித்து இருக்கிறான்னுங்கிறத சொல்லும், அது வியாபக மந்திரம். அது மூணே மூணு தான், நாராயண சப்தம் ஒன்று, வாசுதேவ சப்தம் ஒன்று, விஷ்ணு சப்தம் ஒன்று. இந்த மூணு சப்தம் மட்டும்தான் அந்த எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருக்கிறத சொல்லும். கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும்னு ஆழ்வார் சாய்கிறாரே நம்ம ஆழ்வார். அந்த மாதிரி நாம் பார்க்குற அனைத்து பொருள்களையும் பறந்து அது உள்ளும் புறமும் சூழ்ந்து இருக்கிறானே, அதை சொல்லும். அப்படி
இந்த மந்திரங்கள் மூணு, அதுதான் அந்த விஷ்ணு காயத்ரியிலே வந்துடுச்சு. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு சொல்கிறோமோனோ. அப்போது அதில் முதல்ல நாராயணன், அதுக்கப்புறம் வாசுதேவன், அதுக்கப்புறம் விஷ்ணு, இந்த மூணுமே வந்திருக்கு. அதில் சரி இந்த மூணு நாமதேயம் வந்திருக்கு, இதில் மூணு எது வசின்னா அதை நமக்கு விசாரமே பண்ண வேண்டாம். எது முதல்ல சொல்லப்பட்டிருக்கோ அது உயர்ந்தது, அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது மூணாவது. அப்படி இங்கே நாராயண சப்தம் ரொம்ப வசதி, அதனால் அது திருவிஷ்டாட்சரம். நாராயண சப்தத்தை கொண்டு வர்றது திருவிஷ்டாட்சரம். அதனால் மந்திரங்களிலே ரொம்ப வசதியான மந்திரம் அந்த திருவிஷ்டாட்சரம். அதுக்கு அடுத்தது வாசுதேவம். அந்த வாசுதேவன் தான் துவாசாட்சரின்னா, அது பன்னெண்டு எழுத்துக்களை கொண்டதான மந்திரம். மூணாவது அந்த விஷ்ணு ஷடக்ஷரம்னு சொல்கிறதான, அந்த விஷ்ணுவை பற்றி வரதான ஆறு எழுத்து கொண்டதான மந்திரம். இப்போ மந்திரங்களுக்கும் வியாபக மந்திரங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதாவது ஒரு மந்திரங்கிறது எப்படி இருக்கும், முதல்ல பிரணவம் இருக்கும், அப்புறம் எம்பெருமானுடைய திருநாமதேயம் இருக்கும், அது மேலே சதுர்த்தி விபக்தி ஏறி நிற்கும், நான்காம் வேற்றுமை உறுப்பு ஏறி அதுக்கு பிற்பாடு நமஹான்னு முடியும். இப்படி முடிஞ்சால் அது வந்துடும். இப்போ ஓம் கேசவாய நமஹா அப்படின்னு சொல்கிறோமா, ஓம் மாதவாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹான்னு சொல்கிறோம். இதெல்லாம் அவ்யாபக மந்திரங்கள். இதே நாராயண சப்தம் வரும்போது இப்போ அஷ்டாட்சரம் சொல்லி பாருங்கோ, அதில் பிரணவம் முதல்ல, நமசு மத்தியத்தில், அப்புறம் பேரான நாராயணன் கடைசியில், அதுக்கு மேலே ஆயங்கிறதான அந்த சதுர்த்தி விபக்தி நான்காம் ஏற்றுமை உருவி ஏறி நிற்கிறது. இப்படி மத்தியத்தில் வந்துடும் இந்த வியாபக மந்திரத்தில். அது அஷ்டாட்சரமாக இருந்தாலும் சரி, இல்லை வாசுதேவ துவாசாட்சரமாக இருந்தாலும் சரி, இல்லை விஷ்ணு ஷடக்ஷரமாக இருந்தாலும், அதில் பிரணவத்துக்கு அப்புறம் நமசு, அப்புறம்தான் எம்பெருமானுடைய நாமதேயம். இது ஒரு வித்தியாசமானது. இந்த அவ்யாபக மந்திரங்கள்லேருந்து வியாபக மந்திரங்கள் மாறுபடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதம் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வ ஆத்மானம் பாராயணம்னா, இப்போது நழுவ விடாதவர்னு சொன்னதுமா அச்சுதம் ஸ்வரூப சாமர்த்தியானு நச்சுதே ந ஷவதே ந ஷவிஷ்யதே இத்தியச்சுதான்னு சொன்னான். அதாவது தன் பதத்திலிருந்து எப்பொழுதும் யார் நழுவவில்லையோ, யார் பக்தர்களுடைய உள்ளத்திலிருந்து என்றுமே நழுவவில்லையோ, யார் எப்பொழுதும் தன் பக்தர்களை நழுவ விடாதவரோ அவரே அச்சுதம். அதை தான் இங்கே சொல்லித்து இதில் அச்சுதம்னு. சுதம் சுதம்னா விட்டுறது, நழுகிறது. அச்சுதம்னா அது நழுவ விடாதவன், அப்போ கடிமா பிடிச்சிக்கிறவன், தன்னை ஆசிரித்தவர்களை ஒருபோதும் நழுவ விடாதவனாம் பகவான். இது திரௌபதி வஸ்திராபரணத்தில் ரொம்ப இதாக தெரியும். சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னா, இதை நம்ம நித்தியம் இப்போவும் திருக்கால சந்தியாவந்தனத்தில் கடைசியில் அனுஷ்டிச்சுருக்கோம். இப்போது அந்த திரௌபதி என்ன பண்ணா, சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலைய அச்சுதா. இப்போது அச்சுதான்னு என்ன, ஆசிரிதர்களை நழுவ விடாதவன், என்னை நழுவிட்டுட்டியே, என்னுடைய உடம்புலேருந்து இந்த புடவையை நழுவும்படியாக பண்ணிட்டேயே, ஆசிரிதர்களை காப்பாற்றுறது தானே உனக்கு இது, முதல் வரியில் வெயிற மாதிரி தோணும். சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலைய அச்சுதா. அப்போது
நீ உனக்கு கையில் சங்கு வச்சுட்டுருக்க, சக்கரை வச்சுட்டுருக்க, சங் கதை வச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிய எதுக்கு பூஷணம்? அது உனக்கு அலங்காரத்துக்கா? உன்னுடைய உனக்கு அச்சுதன் பேர் இல்லையா? அப்போ ஆசிரதாளுக்கு ஒரு துன்பம் வந்தால் நீ ஓடி வந்து களைய வேண்டாமா? இப்படி நழுவிடலாமா? அதுவும் என் ஆடைய இந்த அயோக்கியன் துச்சாதனை முடிச்சு விழுக்கிறான், அதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே, அப்போது இதெல்லாம் உனக்கு பூஷணமா இல்லை இதெல்லாம் ஆயுதமாங்கிற ஒரு இதில் கேட்கிறாளாம். அச்சுத ஆசிரதரை நழுவ விடாதவனே, முதல் பானம் அது திரௌபதி. இது அதாவது பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது கோவிந்த திருநாமத்தினாலே புடவை சுரந்ததுன்றார், அது இருக்கட்டும். ஆனால் முதல் திருநாமம் இங்கே அந்த அச்சுதங்கிறது. அந்த அச்சுதன் யாரொத்தர் ஆசிரதரால் நழுவ விடாமல் இருக்காளோ அதானே அச்சுதன், அவன்தானே அச்சுதன். அப்போது தன்னுடைய பதத்திலிருந்தும் நழுவ மாட்டான், பக்தர்கள் உள்ளத்திலிருந்தும் எப்பொழுதும் நழுவ மாட்டான், தானும் பக்தர்களை எப்பவும் நழுவ விடமாட்டான். இந்த மூணு நழுவா தன்மையும் உடையவன்தானே எம்பெருமான். அதனாலே இவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்தானாம். அப்போது இது அத்தியற்புதமாக இருக்கிற ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவருடைய மடியில் தலையை வச்சுக்கிண்டு பரமாத்மா கிருஷ்ணன் படுத்துருக்கார். அப்போது அவர் கண்ணில் தர தரையாக ஜலம் வருது. கிருஷ்ணா, ஏன் இப்போ கண்ணிலேருந்து இந்த மாதிரி ஜலம் பெறுகிறதுன்னு இல்லை? அன்றைக்கி சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு அந்த திரௌபதி கதறினாலே அந்த கதறல் இன்னும் என் காதில் அப்படியே எதிரொலிச்சுக்கிட்டுருக்கு. இந்த வட்டிக்கு கடன் வாங்கினவன் அந்த வட்டியானது அசலுக்கு மேலே வளரும்போது மீட்டர் வட்டி கடன் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன், அவன் எப்படி பரிதவிப்பானோ அந்த மாதிரி என் மனசு வேதனைப்படுறதுன்னா. இப்போது பணம் கொடுத்தவன் தான் வேதனைப்படணும், பணம் வாங்கிட்டவன் ஒரு காலமும் வேதனைப்பட வேண்டாம். அது அந்த காலத்தில் சொல்லி வச்சான். இப்படி அந்த அசலுக்கு மேலே வட்டி ஏறுறத நினச்சி அவன் எவ்வளவு துயரப்படுவானோ அந்த மாதிரி என் மனசு இவ்வளவு பண்ணாலே, எங்கிட்ட சரணாகதி பண்ணாலே அந்த திரௌபதிக்கு நான் ஒன்றுமே பண்ணலையேன்னு என் மனசு பரிதவிக்கிறதுன்னா. அப்போ உத்தவர் கேட்டார், கிருஷ்ணா இப்போ இவ்வளவு இது பண்ணுறியே, நீ தான் சர்வசக்தனாச்சே எம்பெருமானாச்சே பரபிரம்மமாச்சே, நீ திரௌபதிக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காமலேயே பண்ணியிருக்கலாமே, அல்லது இதுக்கு காரணமாக இருந்த அந்த சூதாட்டத்தையே நிறுத்தியிருக்கலாமே, இல்லை அந்த சூதாட்டத்தில் எப்படி சகுனி அந்த காய்களை பகடையை உருட்டினான் இல்லையா துரியோதனனுக்கு பிரதிநிதியாக, அதே மாதிரி இந்த தர்மபுத்திரனுக்கு பிரதிநிதியாக நீ உக்காண்டு அந்த பாட்சைகளை உருட்டியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருந்தேனா உன்னை ஜெயிக்க வல்லவா யாரு, ஏன் பண்ணலை அப்படின்னா. அதுக்கு சொன்னால், தர்மபுத்திரன் என்னை வரப்படாதுன்னு தான் சொன்னான், விதுரர் வந்து விசுட்டு போகிறார், இது நல்லத்துக்கு இல்லை, நீ இது இசுவதாட ஒத்துக்கக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டோம். அப்போ இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே போய் பெருமாள் செல்ல பெருமாளை பிரார்த்திக்கிறான், தப்பி தவறி கூட கிருஷ்ணனுக்கு இது தெரியவிடாது. கிருஷ்ண யாத்திரிச்சுக்குமா கூட இந்த இடத்துக்கு சூது நடக்கிற இடத்துக்கும் வந்துடக்கூடாது, பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும்னு, எங்கிட்டயே நான் வரக்கூடாதுன்னு எங்கிட்ட வேண்டிக்கிறவனா நான் எப்படிப்பா போய் காப்பாற்ற முடியும், இந்த சகுனி ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே தான் அந்த இதில் கேட்க முடியும், காயில் சூதாட்ட காயில் கேட்க முடியும், நான் லட்சம் கேட்டாலும் சரி கோடி கேட்டாலும் சரி விழுவும், அதனால் அது துரியோ இவனுக்கு தர்மபுத்திரனுக்கு தெரியலையே, எப்படி துரியோதனத்தன் மாமாவது பண்ணானோ அந்த மாதிரி எனக்கு பதில் கிருஷ்ணா ஆடுவான்னு அவன் சொல்லியிருந்தான்னா தலைவிதியே மாறி இருக்கும்,
ஆனா அவன் சொல்லல நான் அங்க யாத்திரச்சுக்குமா கூட போக கூடாதுன்னு நினைக்கிறவன்ட்ட நான் என்ன பண்ண முடியும்? சரி அதுதான் போச்சு. திரௌபதி இவ்வளவு மானபங்கப்படுத்தி அதுக்கப்புறம் அவ சபையில இழுத்துன்னு வரப்பட்டு அவ கதர்னத்துக்கு அப்புறம் புடவை உந்ததுக்கு அப்புறம் புடவை குடிச்சியே ஏன் அது முன்னாலேயே இதை தடுத்துருக்கலாமே ஏன் பண்ணலன்னு கேட்டான். அது யார் சுரக்ஷணம் பண்ணிக்க முடியும் தன்னைத்தான் காத்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிறாளோ அவகிட்டயே நான் போக மாட்டேன். இவ என்ன நினைச்சா ஒத்தருக்கு அஞ்சு ஆம்படையா ஒரு பீமனை அழிச்சா நூறாள் பண்ணலாம் ஒரு அர்ஜுனுடைய காண்டீபத்துக்கு எதிராக வகையில் உலகமே நடுநடுங்கும். அப்படிப்பட்ட அத்திரதாலும் மகாரதாலுமா இருக்கிற அஞ்சு பர்த்தாக்களை உடைய எனக்கு என்ன குறைச்சல் வந்துட போறதுன்னு விமாந்திருந்தா. அப்புறம் அந்த ராஜ்யசபையில் அவா இருக்கா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினச்சின்னு வந்தா அங்கே போனால் அவா மௌனியா அதை வாய் குத்தி கை கட்டி கீழே தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கா. எந்த ராஜ்யத்துக்கு அந்த வாக்கப்பட்டு வந்தாலோ எந்த குலத்துக்கு அவருடைய பெரிய மாமனாரே அங்கே ராஜா. சாதாரண ஒரு பிரஜைக்கு மானபங்கம் ஏற்பட்டாலே தடுத்து நிறுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. அதுவும் தன் மாட்டு பொண்ணுக்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் போது அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணு கிடையாது இவ கதறன கதறலும் கேட்கல. அவளுக்கு கண்ணு மட்டும் இல்லை கண்ணு மட்டும் தெரியாது இல்லை காதும் கேட்காத போச்சான். அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் குலபதி பீஷ்மர் ஆச்சாரிய சார்வபூமர் அந்த துரோணர் கிருபர் எல்லாருமே செயலற்றவளாக இருக்கும்போது அப்போ தான் தான் எத்தனையோ பேர் கத்தின்னு தெரிஞ்சும் ஒரு கத்தியும் இல்லை நிர்கதியாக விடப்பட்டார். அப்போ வந்து அந்த சுச்சாதனம் படவே இழுக்கும்போது அப்பவும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ரெண்டு கையினாலையும் இடுப்பில் கெட்டியமாக பிடிச்சிக்கின்றாளாம். அவள் இழுக்கிற இழுப்பில் ஒரு கை போயிடுத்து ஒரு கையால் பிடிச்சிக்கின்றாள். அப்புறம் அதை விட பலமாக இழுக்கும்போது ரெண்டு கையும் விட்டு போய் ரெண்டு கையும் தலை மேலே கூப்பிக்கிண்டு அப்போ தான் அதாவது சரணாகதியினுடைய முக்கியமான என்ன ஆக்கிஞ்சன்யத்துவம் அந்த அனன்யகதித்துவம் அப்போ தான் அவளுக்கு அது உரைச்சிது. அப்போ தான் அவள் சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னா நான் காப்பாத்தினேனா இல்லையா இப்போ நீ சொல்லு. அதனால் அவ தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும்னு எப்போ ஒரு ஜீவாத்மா தான் சுதந்திரங்கிறதான நினைச்சுக்கிண்டு அவன் செயலாற்றுவானோ அது வரைக்கும் அவன் கிட்ட கூட நான் போக மாட்டேன். எம்பெருமானே நீ ஆபத்பாந்தவன் அநாதரக்ஷகன் அடியன் ஆபத்தில் இருக்கேன் அடியனை காப்பாற்றுறதுக்கு யாருமில்லே அடியன் அகிஞ்சனன் அடியன் ஒன்ன தவிர காப்பாற்றுறதுக்கு வேற கதி இல்லாதவன்னு எப்போ நினச்சி என்ன பிரபத்தி பண்ணுறானோ என்கிட்ட என்னை சேவிக்கிறானோ அப்போ ஓடி ஓடி போய் அவனை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறது இந்த அச்சுதங்கிற நாமத்தினுடைய ஒரு விசேஷம். இதோட இன்றைய உபன்யாசத்தை அடியேன் தலைக்கட்டுகிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.